அட என்ன வெயிலு எப்பா முடியலடா சாமி தலையெல்லாம் சுத்துதுடா அம்மா குழு குழுனு எதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே மம்மி எனக்கு ஐஸ்கிரீம் செஞ்சு கொடுங்க வெல்கம் டு சின்சான் சமையல் இன்னைக்கு நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் வெனிலா ஐஸ்கிரீமுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் பால் வேணும் 2 கிளாஸ் ஆஃப் மில்க்கு அதுக்கப்புறம் என்ன வேணும்னா 1 பேக்கெட் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும் அது வாங்கிக்கோங்க அப்புறம் 4 ஸ்பூன் சுகர் வேணும் சர்க்கரை 4 ஸ்பூன் அப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 2 ஸ்பூனு அப்புறம் சன்ஃப்ளவர் மாவு இந்த மாதிரி 1 பேக்கெட் வாங்கிடாதீங்க 2 ஸ்பூன் போதும் ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு எப்படி சூப்பரான வெண்ணிலா ஐஸ்கிரீம் செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த 2 ஸ்பூன் ஆஃப் கார்ன்ஃப்ளவர் மாவில் இன்னும் 2 ஸ்பூன் பாலை கலந்திங்கன்னா அது கொஞ்சம் அப்படியே திக்காக மாறும் அது திக்காக மாறின அப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த 2 கிளாஸ் பாலையும் எடுத்துக்கிட்டு இந்த சட்டியில் ஊற்றுங்கோ சட்டியில் ஊற்றின அப்புறம் இந்த கலக்கி வச்சிருக்கிற இந்த திக்கான கார்ன்ஃப்ளவர் மாவு அண்டு பாலையும் சேர்த்து கலந்துருங்கோ அப்போ கலந்த அப்புறம் என்ன பண்ணணும் இந்த சட்டி இருக்குல்ல இந்த சட்டியை அப்படியே தூக்கி ஸ்டவ் மேலே வைக்க போகிறோம் ஒரு கரண்டி எடுத்து நல்லா கலக்கு 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 கலக்குன்னு கலக்க போகிறோம் கலக்கு கலக்கு ஏ கலக்கு கலக்கு ஏ கலக்கு 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 பாலம் நல்லா கலக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 20-30 நிமிஷத்துக்கு வந்து இந்த பாலை வந்து இப்படி கலக்கினே இருக்கணும் அப்படி கலக்கினே இருக்கும்போது நடுவில் என்ன பண்ணுறீங்கோ இந்த எடுத்து வச்சிருக்க அந்த சக்கரை டப்பா இருக்குல்ல 4 ஸ்பூன் ஆஃப் சுகர் அந்த சுகரை எடுத்து அதில் ஊற்றிடுங்கோ கொட்டிடுங்கோ கொட்டின அப்புறம் என்ன ஆகும் அப்போ தான் அது வந்து ஸ்வீட் ஆகும் நமக்கு ஸ்வீட்டாக வேணும்ல ஐஸ்கிரீமே அதனால ஸ்வீட் ஆயிடுச்சுமா அதை அப்படியே கலக்கினே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த மாதிரி முட்டை முட்டையாக வர ஆரம்பிக்கும் மேலே முட்டை முட்டையாக வந்துச்சுன்னா நீங்கள் கலக்கினது போதும் அப்படின்னு அர்த்தம் அந்த கலக்கினதை மறுபடியும் லைட்டாக கலக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு சட்டியை அப்படியே தூக்கின்னு போய் ஃபேனு கடியில் வச்சுருங்கோ ஃபேன் கடியில் எதுக்கு வைக்கிறோம் அப்போ தான் நல்லா ஆறும் நல்லா ஆறி இன்னும் கொஞ்சம் திக்காகும் இது திக்காகிற வரைக்கும் நம்ம டிவியில் தான் பார்ப்போமா அப்படியே டிவி கிட்ட போனா என்ன நீ சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குற வெக்கமா இல்லை ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணுற உங்களையும் சார் தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆகாயம் ஜி பூடுச்சா நீலா தூங்குமா அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டே வாங்க இந்த ஐஸ்கிரீமை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம் இப்போ இந்த கலந்து வச்சிருந்த பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் லைட்டாக கலக்கிட்டு மறுபடியும் இந்த சட்டியை தூக்கின்னு போய் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா அட வெயில் அடிக்குது குழு குழுன்னு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் ஸோ இப்போ இந்த சட்டியை எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சட்டி அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் ஊற்ற போகிறோம் மிக்சி ஜாரில் நல்லா ஊற்றுனா அப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியுமா உங்களுக்கு நல்லா கடைசி வரைக்கும் வலிச்சு ஊற்றிக்கோங்க அப்போ தான் நிறைய ஐஸ்கிரீம் கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த வெண்ணிலா எசன்ஸ் இருக்குல்ல அந்த வெண்ணிலா எசன்ஸை எடுத்து 2 ஸ்பூன் பிளிக் இன்னொரு ஸ்பூன் பிளிக் அப்படின்னு 2 ஸ்பூனை ஊற்றுனீங்கன்னா அந்த வெண்ணிலாவோட ஃப்ளேவர் வந்துடும் ஸோ இப்போ நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு தேவையான மேக்ஸி முக்கியமான வெண்ணிலா ஃப்ளேவர் ஊற்றியாச்சு அடுத்தது அமுல் க்ரீம் ஆனால் இது அமுல் ஸ்பான்சர் பண்ணல நாங்கள் வாங்கினது அமுல் க்ரீம் நீங்கள் வேறு க்ரீம் கூட வாங்கிக்கோங்க இதை நல்லா அமுக்குனீங்கன்னா உள்ளே இருக்கிற க்ரீம்லாம் வெளில வந்துருச்சுன்னு நினைப்பீங்க ஆனால் நடுவில் ஒரு ஓட்டையை போட்டு கிழிச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே ஒரு 1/4 கிலோ க்ரீம் அப்படியே கட்டியாக கிடக்கும் அதை என்ன பண்ணுறீங்கோ நல்லா வழின்னு வழித்து உள்ளேருந்து எடுத்துருங்கோ இன்னொரு க்ரீம் நல்லா இருக்குன்னு லைட்டாக நக்கி பார்த்துறாதீங்க கேவலமாக இருக்கும் பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஐஸ்கிரீம் இருந்தால் சுகர் போட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இப்போ நம்ம க்ரீமு எசன்ஸு அந்த கலந்து வச்சிருந்த மில்க்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைக்கிறோம் இது என்ன மிக்சின்னு பார்க்குறீங்களா அப்படியே நம்ம மேலேருந்து கீழே வந்தால் இது என்ன மிக்சின்னு தெரியும் இது என்ன மிக்சின்னா ப்ரீத்தி டவுசர் டவுசர் தானே டவுரு டவுரஸ் மிக்சி டவுரஸ் மிக்சி ஏதோ ஒரு மிக்சிங்க ப்ரீத்தி மிக்சி உங்கள் வீட்டில் உஷா மிக்சியா ஏதோ ஒரு மிக்சியில் போட்டு உடனே அரைச்சிங்கன்னா அது நல்லா வந்து அந்த தண்ணி அந்த எசன்ஸு அந்த பால் அந்த க்ரீமு எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ளேவர் ஒரு லிக்விடாக மாறும் அப்படியே எடுத்து லைட்டாக ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெனிலா ஃபீலோடு அந்த ஐஸ்கிரீம் ஸ்மெல்லும் சேர்ந்து வரும் சூப்பராக இருக்கும் அப்படியே குச்சா கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் வேணாம் நம்ம ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி ஸோ இதை எடுத்து அப்படியே அந்த டப்பாவில் ஊற்றிட்டு நல்லா லாஸ்ட்டு சொட்டு வரைக்கும் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நிறைய ஐஸ்கிரீம் வரும் ஊற்றின அப்புறம் என்ன பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த டப்பாவை மூடணும்
எங்க வீட்டில் அலுமினியம் ஃபைல் இல்லை, அதனால நாங்கள் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். உங்ககிட்ட அலுமினியம் ஃபைல் இருந்துச்சுன்னா அது வச்சு மூடிட்டு டப்பாவை மூடி போட்டு மூடுங்க. இது ஏன் இப்படி யூஸ் பண்ணுறோன்னா அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் வந்து கட்டி ஆகாமல் க்ரீம் மாதிரி வரும். இப்போ வாங்க இந்த டப்பாவை தூக்கின்னு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிச்சு 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 அட வெயில் தாங்கல, ஐஸ்கிரீம் செஞ்சிட்டோம். ஐஸ்கிரீம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் மம்மி முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீமா மாறணும்னா 8 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அங்கே அங்கங்கோ 8 மணி நேரம் வெயிட் பண்ணணுமா ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்குன்னு? ஐயோ பிடிச்சிக்கிட்டு சரி கும்முன்னு சரி கம்முன்னு வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 8 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜை திறந்து ஓப்பன் பண்ணி டப்பாவை ஓப்பன் பண்ணால் மம்மியால் ஓப்பன் பண்ண முடியல. சரி நாம ஹெல்ப் பண்ணுவோம் ட்ரை பண்ணால் என்னாலே முடியல. அப்புறம் மம்மியை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாவ், ஐஸ்கிரீம் ரெடி, ஐஸ்கிரீம் ரெடி, சூப்பராக இருக்கு, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஏன் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குப்பா, பார்க்கவே நக்கிட்டேன், நல்ல டேஸ்ட்டு. இப்போ நம்ம அந்த டப்பாவை அப்படியே ஊற்றுடலாம். கவுத்துட்டு உள்ள இருக்க ஐஸ்கிரீம் அப்படியே டபக்குன்னு புளுக்குன்னு விழுதே வெண்ணிலா ஐஸ்கிரீம் சூப்பராக வந்துருக்குது. இதை நம்ம பீஸ் பீஸாக வெட்டி 5-6 பீஸாக பத்த போட்டு ஆளுக்கு கொஞ்சம் இந்த வெயிலுக்கு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா வெயில் கொளுத்துதுங்க எப்போ, இன்னைக்கு 102 டிகிரி. எப்போ எப்படியா நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க? சீக்கிரம் போய் இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை செஞ்சு சாப்பிடுங்கப்பா. நான் இப்போ இன்னொரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ண போகிறேன். என்ன வெயில் சும்மா டேஸ்டாக இருக்குதுங்க. வாவ், வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரெடி, நான் சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம், நாம செஞ்ச ஐஸ்கிரீம். மேலே ஒரு நபாட்டி வேஃபரை சொருக்கி விட்டு அப்படியே பார்க்க அழகாக காட்டணும்னு வச்சுருக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் இல்லை, ஐஸ்கிரீம் அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடல, சும்மா நான் வீடியோவாக தான் இப்படி காட்டுறேன். ஸோ நம்ம இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் சின்சான் சமையல். வேறு நம்ம கொடுத்துமா சாப்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ போய் தூங்குவோம். குட் நைட், பாய்.